கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அதை நினைத்து நினைத்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் துதித்து ஸ்தோத்தரித்து அந்த புது வருஷத்திற்குள் நீங்கள் காலெடுத்து வைங்கள் ஆண்டவராக இயேசு விநாமத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த வ வருஷத்தின் கடைசி நாளிலே வந்து நிற்கிறோம் புது வருஷத்திற்குள் நாம் கால் எடுத்து வைக்க போகிறோம் இந்த புது வருஷத்தில் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பதினெட்டாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாமோ இது முதல் என்றும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லேலுயா இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் வருடத்தின் கடைசி நாளுக்குள் வந்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் இந்த நாளிலே கர்த்தரை நாம் ஏன் துதிக்க வேண்டும் ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டும் எதற்காக ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் எனக்கு அருமையான மக்களே நமக்கு பாடுகளும் கஷ்டங்களும் வருவது சாதாரண காரியம் அல்ல அந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் சகிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் என்பதை அநேகர் அறிந்திருக்கிறோம் ஏன் நாங்களும் அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அதை நினைத்து நினைத்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் பாடுகளின் மத்தியிலே கூட யோபு முறுமுறுக்காமல் தேவனை ஸ்தோத்தரித்தான் நம் தேவனை துதிக்க வேண்டும் கண்டிப்பாய் துதிக்க வேண்டும் எதற்காக துதிக்க வேண்டும் தெரியுமா கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் இந்த வருஷத்தை கூட கூட்டி கொடுப்பதற்காய் நாம் அதை நினைத்து நினைத்து ஒவ்வொன்றாய் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நம்ம மேல விழுந்த இருக்கலாம் துன்பம் துக்கம் கண்ணீர் வரத்தான் செய்யும் ஆனாலும் கூட அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தனமை காப்பாற்றினாரே எல்லாவற்றிலிருந்தும் நம் ஜீவனை கொடுத்தாரே அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றியுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கர்த்தாவே இந்த பாடுகளிலிருந்து நீர் எங்களை விடுதலை பண்ணுவீர் என்று சொல்லி நான் விசுவாசித்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி நாம் என்னாலும் நம்முடைய உள்ளத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் அளவில்லாத ஆசிர்வாதங்களோடு அளவில்லாத நன்மைகளினால் அளவில்லாத சந்தோஷத்தினால் உங்களை நிரப்பி பலப்படுத்துவாராக துன்ப துக்கங்களை மறந்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளில் வருகிற வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் முடித்து தருகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களை எல்லா நேரத்திலும் இந்த புது வருஷம் வரப்போகிறது இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தாரே நம்முடைய துக்கங்கள் துயரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை நம் துதிப்பது நம்மேல் விழுந்த கடமை நமக்கு அது ஆசீர்வானது ஆசீர்வாதமானது இந்த நாளிலே ஆண்டவரை துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து அந்த புது வருஷத்திற்குள் நீங்கள் காலெடுத்து வைங்கள் கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு இது மிகவும் இருக்கும் கர்த்தரங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என கண்பான இயேசுவே இந்த அருமையான நாளுக்காய் நேரத்திற்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தாவே இந்த வருஷம் முழுவதும் அன்றுவரே போன ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலும் எவ்வளவு கிருபையாய் நீர் ஆசிர்வதித்திருக்கிறேன் சுவாமி அதற்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரி பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உண்மை மகிமைப்படுத்துகிறோம் காரணம் ஆண்டு இந்த வருஷம் முழுவதும் இந்த மக்களை பாதுகாத்திருக்கிறீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து மீட்டிருக்கிறீர் அப்பா அவர்கள் பிரச்சனைகளை நிமித்தம் மூழ்கி போய்விடாதபடிக்கு அவர்களை தூக்கி அவர்களை நிம்மரச் செய்ததற்காயும் உத்திரிக்கிறேன் மனம் இறங்கும் ஆண்டவர் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து நான் தவிக்கிறேனேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் நான் செபிக்கிறேன் அவர்களுக்கு இந்த புது வருஷம் ஆசீர்வாதத்தின் வருஷமாய் முடியும்படியாய் நீர் உதவி செய்யும் அவர் கண்ட எகிப்தினை நீ இனி ஒருபோதும் காண மாட்டாய் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது அன்று ஒரே நான் பட்ட பாடுகள் இனி நான் ஒரு நாளும் படக்கூடாது என்று சொல்லி கண்ணீரோடு செவிக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை நாயகனாயிருந்து நீர் எப்படியாகிலும் கத்தாவே அவர்களை ஸ்தோத்தரிக்க கூடிய மக்களாய் மாற்றும் இந்த வருஷம் முழுவதும் இந்த கடைசி நிமிஷத்திற்குள் நாங்கள் வந்திருக்கிறோம் உம் நீர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஸ்தோத்தரிக்கும் போது நீர் மகிமைப்படுவேர் இன்னும் மகிமைப்படுவேர் நீர் எங்களையும் மகிமைப்படுத்துவேர் அன்று உரையை நடத்தும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு மக்களையும் அவர்களுடைய தேவைகள் அத்தனை சந்தித்து அவர்கள் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உதவி செய்யும் அவருடைய வேண்டுதல்களின் விண்ணப்பங்களையும் கேட்டு ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் செவிக்கிறேன் பிதாவை ஆமேன்